அண்ணா உங்களுக்கு இதே வேலை என்ன, நீங்க அப்படியே மே 17 கிளம்பி வருவீங்க, டிஎம்கே பணம் கொடுத்து ஒரு ஒருத்தனா கூட்டிட்டு வருவான், நீங்க அப்படியே வந்து ஆபாசமா பேசிட்டு இருப்பீங்க, எங்காலே கை கட்டி உங்க வந்து பாத்துட்டு இருக்கோம், அதான் ஆசை உங்களுக்கு. அப்படியே காது நல்லா இருக்குவா கேளுப்பான், வாக்குவாதம் வரத்தான் செய்யும், வாக்குவாதம் வரத்தான் செய்யும். நீங்க ஒரு கருத்து வச்சா அடுத்து இன்னொருத்தர் இன்னொரு கருத்து வைப்பாங்க. கருத்தா கருத்து கருத்து பரிமாற்றம் என்பது ஜனநாயகத்துல எப்பொழுதும் இருக்கிறதான். நீ என்ன வேணாலும் பேசுவீங்க, கேட்டுட்டு போகணுமா? இன்னைக்கு தோல்வி பயத்துல திராவிட முன்னேற்ற கழகம் முதன் முதலா தமிழ்நாட்டில் அவர்கள் டெபாசிட் இழக்கக்கூடிய முதல் தொகுதி கோயம்புத்தூர். நீங்க கவுண்டிங் ஆரம்பிச்சு 3-4 ரவுண்ட்லயே தெரிஞ்சிடும் டெபாசிட் வாங்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு மக்களுடைய கோபத்தில் ஆளா இருக்காங்க. இன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்க, இது குத்துறா, இவன் கொடையறான், எங்களுக்கு கூட்ட வரல, அவங்களுக்கு கூட்ட வருது, இதுக்கெல்லாம் எப்படி பதில் சொல்ல முடியல? டெக்னிக்கல் கேள்வி கேட்டீங்க, நான் எலெக்ஷன் கமிஷன் ஹேண்ட்புக் கூட பதில் சொல்றேன். 10 மணிக்கு மேல வேட்பாளர் வீதியில் இருக்கக்கூடாதுன்னு எந்த எலெக்ஷன் கமிஷன் கைட்லைன் சொல்லிருக்கேன். 10 மணிக்கு மேல ஒளிபரப்பு இல்லாம ஏற்கனவே போட்டிருக்கக்கூடிய ரூட்ல எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு போலாம். இது நான் மட்டுமில்ல, தமிழ்நாடு முழுவதும் எந்த கேண்டிடேட்டும் 10 மணிக்கு பிரச்சாரத்தை முடிக்க முடியாது. எல்லா கேண்டிடேட் போய் ஃபாலோ பண்ணுங்க, 2-3 பாயிண்ட் 10 மணிக்கு அப்புறம் இருக்கும், அங்க போய் பார்ப்போம். எல்லாருக்கும் ஒரு வணக்கம் சொல்லிட்டு போனோம். ஏன்னா ஏற்கனவே அது ப்ரீ டிட்டர்மைன்ட் அப்ரூவ்ட் ரூட், புதுசா ஒரு இடத்துக்கு போகக்கூடாது, புதுசா நாங்களா வண்டியை திருப்பி இடத்துக்கு போகக்கூடாது. காவல்துறை அனுமதி கொடுத்து சட்டத்தால் அனுமதி கொடுக்கப்பட்டு ரைட்டிங் இருக்கக்கூடிய இடத்துக்கு நீங்க மக்களை சந்தித்து விட்டு வருவது எந்த விதத்திலும் தவறு கிடையாது. அங்கேயும் நான் பிரச்சாரம் பண்ணலீங்க, 10 மணிக்கு மேல எங்கேயும் பிரச்சாரம் பண்ணல, மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு மட்டும்தான் வந்தேன். நான் பிரச்சாரம் பண்ற வீடியோ நீங்க காட்டுறேன், அண்ணா அண்ணாமலை கோட்டு போடுங்க, தாமரை கோட்டு போடுங்கம்மா, எங்கேயும் கேட்கலையே. சாரிங்கம்மா லேட் ஆயிருச்சு, குழந்தைங்களோட இருக்கீங்க, மன்னிச்சுக்கங்க, காலையில இருந்து டிலே ஆயிருச்சு, பகல்ல வந்து நான் பிரச்சாரம் பண்றேங்கம்மா, தப்பா நினைச்சுக்காதீங்க. 10 மணிக்கு மேல பிரச்சாரம் பண்ணக்கூடாது, இந்த வார்த்தையை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். அங்கிருந்த காவல்துறை ஸ்டாட்டிக் டீம்ல ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க, எலெக்ஷன் கமிஷன் அப்சர்வர் ரெக்கார்ட் பண்ணாங்க, அவங்க எல்லாரும் இருந்தாங்க, அந்த வீடியோ ரிலீஸ் பண்ண சொல்லுங்க. தோல்வி பயத்தை திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கே ஒத்துக்கிட்டாங்க. April 19 வரை அவர்கள் காத்திருக்க தயாராக இல்லை. இன்னைக்கே அவங்க விட்டு கொடுத்துட்டு ஊரை விட்டு ஓடுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக இருந்தால் நாங்கள் என்ன சொல்றோம்? June 4 இருக்கீங்களா? டிக்கெட் போட எங்கேயும் வெளியே போறீங்களா? June 4 கோயம்புத்தூர்ல இருப்பீங்களா, வெளியே போவீங்களா? குலதெய்வம் கோயிலுக்கெல்லாம் போக மாட்டீங்க, ஊருக்கு தான் இருப்பீங்க. 4 ரிசல்ட் பார்த்து பேசுவோம். 15 வாக்குறுதி சொல்ல 100 வாக்குறுதி சொல்லிருக்கோம். இன்னைக்கு பொறுப்பெடுத்து நாங்க நிக்கிறோம். என்ன கேள்வி கேட்கறீங்க? ஒரு மனசாட்சியோட கேட்கறீங்களா? நீங்க ஒரு மனசாட்சியோட கேள்வி கேட்கறீங்க. வாய் இருக்குன்னு நீங்க கேள்வி கேட்ட அப்புறம் வாய் இருக்குன்னு நானும் பதில் சொல்லுவேன், தப்பா போயிடும். அப்புறம் வேற மாதிரி ஆகி போயிடும், தப்பா போயிடும். வாய் இருக்கு நீங்க. இதே கேள்வி எல்லா வேட்பாளர்கிட்டையும் கேட்பீங்களா? புதுசா மேனிபெஸ்டோ ரிலீஸ் பண்ணுது இன்னைக்கு பிஜேபி 2024. அப்ப ஏன் 2014 செய்யல? இல்ல புல்லட் ட்ரெயின் விடுவோம், ஏன் 1991 செய்யல? இன்னைக்கு என்ன சிந்தனை இருக்கு? இன்னைக்கு மக்களுக்கு என்ன தேவை? மக்கள் கோரிக்கை என்ன இருக்கு? தீர்க்கப்படாத பிரச்சனைகளுக்கு அதான. அப்ப எல்லா கமிஷன் எல்லா கட்சியும் மேனிபெஸ்டோ ரிலீஸ் பண்ணுவாங்க, எல்லாத்திலையும் கேட்கலாமே. ஏன் நீங்க 1960 இதை பத்தி யோசிச்சு அப்பவே புல்லட் ட்ரெயின் விடல?